வெல்கம் வெல்கம் டு விஏபி கவர்மெண்ட் ஜாப்ஸ். நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அடிமைப்பணி அலுவலக உதவியாளர் அதுக்கான விளம்பர அறிக்கை வந்து சென்னையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பதவியின் பேர் வந்து அலுவலக உதவியாளர். அதாவது அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை வந்து தொழிலாளர் துறை பணிபுரியும் அலுவலர்களுக்கு அடிமை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுது. அதாவது பியூன் மாதிரி வேலை தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் பியூன் மாதிரி வேலை இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் அலாட்டுட்ருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தா 15,700 50,000 வரை என்று ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும். வயதும் பார்த்தா 1/7/2018 இது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதாவது 1/7/8 2018 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். இன சுழற்சி முறை அதிகபட்ச அதாவது வயது வரம்பு வந்தால் பொதுப்பிரிவுக்கு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் சீர்மதிப்பினருக்கு வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆதிதிராவிடர்னு பார்த்தா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கும் பார்த்தா 35 வயதுக்குள் இருக்கணும். அதுவே புதுமுக வகுப்பு மேல்நிலை HSC இந்த டிப்ளமோ முறை பாடத்திட்டம் மூலம் ஆகியவற்றை பயன்படுத்த முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தும் போது சீர்மரப்பினர் மற்றும் மாதவற்ற விதவை அனைத்து வகுப்பினருக்கும் உச்ச வயது வரம்பு இல்லை. இவங்களுக்குனா வயது வரம்பு இல்லை. அதுக்கப்புறம் SSLC தேர்ச்சி பெற்றிருந்த வகுப்பு பிற்படுத்தப்படும் முஸ்லீம் மிகவும் அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரப்பினர் 34 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது SSLC தேர்ச்சி பெற்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்புனா முஸ்லீம் கேட்டகரி. அது மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மரப்பினர் இவங்களுக்குனா 34 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா, SSLC தேர்ச்சி அடைந்த ஆதிதிராவிட பழங்குடியினர் 40 வயதுக்குள்ளே மேலே இருக்கலாம். அதாவது SSLC தேர்ச்சி அடைந்த ஆதிதிராவிடர் அதாவது ஆதிதிராவிடர்கள் SSLC தேர்ச்சி அடைந்தனா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே 40 வயதுக்குள் பணியிடங்கள் காலியின்மை காரணமாக பணியிருந்த அரசு பணியாளர்களுக்கும் வயது உச்ச வரம்பு கூடுதலாக முந்தைய அரசு பணி காலம். அதாவது இப்போ இருக்க அரசு பணியாளர்களுக்கும் இந்த இதுக்கு வந்து வயது உச்ச வரம்பு கிடையாது. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்த வகுப்பு இவங்களுக்குனா 53 வயசுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தின் ஆதிதிராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவருக்கு SC ST BC வகுப்பினருக்கு வந்து 48 வயதுக்குள் இருக்கணும். மாற்றுத்திறனாளிக்கும் பார்த்தா வயது உச்சவரம்புடன் கூடுதலாக 10 ஆண்டுகள் வர சிறப்பு தள்ளுபடி உண்டு. இப்போ மொத்த பணியிடங்கள்னு பார்க்கும்போது 21 எண்ணிக்கை அதாவது டோட்டலாக 21 எண்ணிக்கை இருக்குது. இடஒதுக்கீடு மூலமாக பிரித்தா எத்தனை வருதுன்னா, ஜென்ரல் ஓசி அதாவது ஜென்ரலுக்கு வந்து 6 பணியிடமும் BC-க்கு 5 BC-ம் முஸ்லீமுக்கு எதுவும் இல்லை, அது வந்து ஜென்ரலோடு தான் வரும். அதே மாதிரி MBC-க்கு வந்து 5 MBC DNC-க்கு 5 அக்கா SC-க்கு 3 அக்கா SCA-க்கு வந்து 2 அக்கா ST-க்கு கிடையாது. மொத்தமாக டோட்டலாக 21 வேகன்சி இருக்குது. கல்வி தகுதியும் பார்த்தா 8ஆம் வகுப்பு வரை பெற்றிருத்தல் வேண்டும். விதி 5-2A அதுக்கப்புறம் சிறப்பு தகுதி வந்தால் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். விதி 5-3B விண்ணப்பங்கள் இப்பணிக்கான விண்ணப்பங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட உதவி தொழிலாளர் அலுவலகம் சென்னை மற்றும் வேலூர் தொழிலாளர் இணைய அலுவலகத்திலும் மற்றும் சென்னை தொழிலாளர் கூடுதல் ஆணையர் அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த நான் சொல்கிற இடத்துலலாம் இந்த தொழிலாளர் உதவி மையம் இருக்கும், அங்கே போய் நம்ம இந்த ஃபார்மை கேட்டால் தருவாங்க. ஃப்ரீயாக தான் ஃபார்ம் இருக்கும், எந்தவித காசும் கிடையாது. இதுக்கு விண்ணப்பம் கடைசி நாள் பார்த்தா தற்போது விண்ணப்பிக்கும் போது அவர்கள் விண்ணப்பங்களை தற்போது பணி செய்யும் நிபுணர்களுடன் அனைத்து கல்வி சான்றிதழ் அதாவது சாதி சான்றிதழ் வேலைவாய்ப்பட்டை முன்னுரிமைக்கான சான்றிதழ் ஊனமுற்றோர் ஆதரவற்றுக்கான அந்த சான்றிதழ் பிற வகை சான்றிதழ் மக்கள் பாஸ்போர்ட் அளவான புகைப்படம் விண்ணப்பத்தில் ஒட்டியும் இரு புகைப்படங்கள் தனியாகவும் இணைத்து பிற சான்றிதழ்கள் நகலையும் சுய சான்றிதழத்துடன் இணைக்க வேண்டும். கீழ்கணும் முகவரிக்கு அதாவது இந்த முகவரிக்கு தான் கீழ்கணும் 17/12 அதாவது 17/12 தேதி பிற்பகல் 5:30 கிடைக்கும் மாதிரி அதாவது 17/12 5:30 அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி இந்த இதை அனுப்பணும். இது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரிய கட்டிடம்
ஆறாவது தளம் டிஎம்எஸ் வளாகம் சென்னை 6600006. இதுக்கு தொலைபேசி பார்த்தா இதான். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா இந்த தொலைபேசியில் கேட்டுங்க. காலதாமாக வரும் பெண் எக்காரணம் கொண்டு, அதாவது காலதாமாக வந்தால் எக்காரணத்தை கொண்டு இதை வந்து வாங்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் மேற்கொண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை செய்யவோ நேர்காணலை ஒத்திவைக்கவோ நியமன அறிக்கை எவ்வித முன்னேற்றி செய்யவோ சென்னை கூடுதலுக்கு முழு அதிகாரம், அதாவது எல்லாமே உங்கள் எந்த வித எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி நேர்காணல் மட்டும்தான் எல்லா அதிகாரமே உங்களுக்கு இருக்குது. மேலும் தேவையின்படி தேர்வுகளுக்கு எழுதும் போது நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரை தவறாது படித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடம் வந்து சென்னை 4/14/12 நோட்டிபிகேஷன் ஆற்றல் வந்து 14/11/2018 வந்திருக்கு. ஒப்பம் கூடுதல் தொழிலாளர் சென்னை. விண்ணப்பதாரர்கள் அறிவுரை இதை நான் ஒரு 2 நிமிஷம் வச்சிருக்கேன், இதை ஃபுல்லாக பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் எப்படி நம்ம இப்போ ஃபில்லப் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபில்லப் பண்ணதை வந்து பார்க்கும்போது தொழிலாளர் அளவு இதான், இந்த மாதிரி தான் விண்ணப்பம் இருக்கும், இந்த மாதிரி தான் விண்ணப்பம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் விண்ணப்பத்தை நான் கீழே வேணால் நோட்டிஃபிகேஷனில் லிங்க் கொடுக்கேன், அந்த லிங்க் வழியாக விண்ணப்பத்தை வேணால் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர் வந்து இதில் எழுதணும். தந்தை பெயர், கணவர் பெயர், கல்யாணம் முடிஞ்சவங்க தந்தை பெயர், கல்யாணம் முடியாதவங்க தந்தை பெயர் வந்து, கல்யாணம் முடிஞ்சவங்க கணவர் பெயர் வந்து, பிறந்த தேதி, பாலினம், இங்கே ஒரு ஃபோட்டோ, கல்வி தகுதி, மதம், இனப்பிரிவி, சாதி உட்பிரிவு, நிரந்தர முகவரி, முன்னுரிமை கோரிகள் என்று ஆதவ இதில் என்ன கேட்டகரி நீங்கள் அதில் சூஸ் பண்ணுங்கள். தமிழ் வழி கட்டவராக வேலைவாய்ப்பு பதவி விவரம், குற்ற வழக்குகள் எதன் இருப்பின் இல்லை, அக்கா இடம் நாள் ஆக இது எல்லாமே இணைத்து உரிய சான்றிதழ் மேலே என்னென்ன சான்றிதழ்லாம் தேவைப்படுமோ அந்த ஃபுல் சான்றிதழும் இணைச்சி இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு என்னென்ன வேலைவாய்ப்பு செய்திகள் வேணும்னா இதே மாதிரி ரெகுலராக வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல்லைக்கான் மாதிரி வரும், அந்த பெல்லைக்கானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நான் எப்போலாம் ஒரு புதிய வீடியோ போகிறேன் அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரும் நோட்டிஃபிகேஷன்.